பையன் பேர் சாகர், பொண்ணு பேர் சஹானா. இந்த பேரில் தமிழ்நாட்டிலையோ கர்நாடகாவிலையோ 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்கன்னு கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். என்னது, பிரசன்னா இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டானா? அவன் நம்பர் கொஞ்சம் எஸ்எம்எஸ் அனுப்பிவிட. தேங்க்யூ. Yes. May I come in? Please come. Please sit down. Thank you. சொல்லுங்க. பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன். Wanted kidney donor with blood group AB negative. Contact Dr. ராம் மனோகர். Yes. நான் கொடுத்த விளம்பரம் தான். நீங்க விளம்பரத்தில் கேட்டிருக்கிற கிட்னி டோனர் தற்சமயம் ரெடி. கிட்னி யாருக்கு தேவைன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு 45 வயசு பிசினஸ் மேனுக்கு கிட்னி தேவைப்படுது. கிட்னிக்கு எவ்வளவு தருவாரு? 5 லட்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. கண்டிப்பா பணம் கொடுத்துருவாருல்ல டாக்டர்? ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, போன தடவை ஒரு இடத்துல கிட்னி கேட்டாங்க, அங்க போனதுதான் தெரிஞ்சது, அவங்க எல்லாம் புரோக்கர்ஸ். ஓ, இங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. நீங்க தாராளமா டோனரை கூட்டு வரலாம். அந்த கிட்னி டோனரே நான் தான் டாக்டர். கிட்னி கொடுக்க போறது நீங்களா? ஆமா டாக்டர். இந்த ஃபைலை பாருங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல நேத்தே நான் வந்து எடுத்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், டிஷ்யூ டெஸ்ட் ரிப்போர்ட், ஐ அம் கிளியர். என்ன டாக்டர் அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? சின்ன வயசு பொண்ணா இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல போல இருக்கு. ஆகல டாக்டர். நீங்க கிட்னி கொடுக்கறதுக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்களே? எனக்குன்னு யாரும் கிடையாது டாக்டர். அப்பாவும் அம்மாவும் எப்பவோ இறந்துட்டாங்க. கூட பிறந்தவர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் எள்ளு தண்ணி தெளிச்சு அனுப்பிட்டாரு. அட் ப்ரெசன்ட் நான் இண்டிபெண்டன்ட் பர்சன். நான் எது செஞ்சாலும் என்னை ஏன் எதுக்குன்னு கேட்க ஆளே கிடையாது. உங்களோட பண தேவைக்காக கிட்னியை டொனேட் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கீங்களா? எஸ் டாக்டர், எனக்கு அவசரமா 5 லாக்ஸ் தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த முடிவு எடுத்தேன். அட் த சேம் டைம் என் கண்டிஷனும் ஒன்று இருக்கு. என்ன சொல்லுங்க. நான் கிட்னி டொனேட் பண்ற விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த டீல் நமக்குள்ள மட்டுமே இருக்கணும். ஓகே. சம்பந்தப்பட்ட பார்ட்டி கூட சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்களுக்கு கூட டோனர் தன்னை வெளிப்படுத்திக்க விரும்பலைன்னு சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் அவங்க பணம் கொடுக்கும் போதாவது உங்களை பார்க்கணும்னு சொன்னா? நோ வே, நான் அட்வான்ஸா பணம் கேட்க மாட்டேன். நீங்க ஆபரேஷனை முடிச்சு அவங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க பணம் வாங்கி கொடுத்தா போதும். என்னங்க நீங்க டிஃபரெண்டான ஆளா இருக்கீங்க? நான் கொஞ்சம் டிஃபரெண்டான பொண்ணு தான் டாக்டர். ஓகே, நீங்க இருக்கிற இடம், ஃபோன் நம்பர், அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. சாரி டாக்டர். என்ன சாரி? என்னை பத்தி நான் இதுவரைக்கும் சொன்ன தகவலே போதும்னு நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு வேண்டியது கிட்னி, அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்னோட ஹெல்த் பத்தின ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணணும்னா சொல்லிடுங்க, அதையும் பண்ணிடலாம். கொஞ்சம் பாருங்க, கிட்னி டொனேட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் ஒரு டாக்டருங்கிற முறையில் அதை ஃபாலோ பண்ணணும். பின்னாடி பிரச்சனை வந்தா ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடும். டாக்டர், நான் ஒண்டி கட்டேன், யார் தயவுலையும் நான் இல்லை. பின்னாடி எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வேணும்னா எழுதி கூட கொடுத்துடுறேன். என்ன டாக்டர்? உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எதுக்கு வீணா புரிஞ்சிக்க ட்ரை பண்றீங்க டாக்டர்? எப்ப ஆபரேஷன் சொல்லுங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஒரு சர்ஜன் அவுட் ஆஃப் கண்ட்ரி, அவர் வந்தது ஆபரேஷன் வச்சுக்கலாம். எப்ப இருக்கலாம்? அப்ராக்ஸிமேட்டா நெக்ஸ்ட் சாட்டர்டே. சாட்டர்டேஸ்ல நான் ஆபரேஷன் பண்றது இல்ல, ஃப்ரைடே வச்சுக்கலாம். ஓகே, ஃப்ரைடே மார்னிங் 6 o'clock நான் இங்க இருப்பேன். நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், உங்க பேரை கூட சொல்லலையே. மிதிலா. உங்க கான்டாக்ட் நம்பராவது கொடுங்க. நான் வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு இருப்பேன்னா இருப்பேன். இல்லன்னா நீங்க யாருன்னு தெரியாது, உங்களை பத்தி ஒரு தகவலும் தெரியாது. நான் எந்த நம்பிக்கையில ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடு பண்றது? ஒருவேளை நீங்க வரலன்னா நான் என்ன பண்றது? கண்டிப்பா நான் வருவேன் டாக்டர். என்ன உத்தரவாதம்னு கேக்குறேன். என்ன நம்புங்க டாக்டர். எப்படி? In what way I have to believe? Sorry டாக்டர், நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க என்ன நம்பலன்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ்.
உங்க பேச்சில் இருக்கிற கான்ஃபிடன்ஸுக்கு சிச்சுவேஷனும் ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அப்படின்னா அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஒரு வேலை பண்ணுங்க. சொல்லுங்க டாக்டர். வியாழக்கிழமை வரைக்கும் டெய்லி காலையில் 10 மணிக்கு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுங்க. ஓகே டாக்டர், தினமும் காலையில் ஃபோன் பண்ணுறேன், நான் வரேன். ஓகே. என்ன பண்ணலாம்? இந்த வீடு தான். ஹலோ டாக்டர், நான் சரண். என்னாச்சு சரண்? நீங்க சொன்ன வீடு பூட்டி இருக்கு. இந்த வீடு தானா இல்ல இதே மாதிரி வேற வீடான்னு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. லோகையா காலனி செகண்ட் கிராஸ்ல தான் அந்த வீடு இருக்கு. ஆமா, அப்ப அந்த வீடு தான். கன்ஃபார்மா? ஆமாமா. அந்த பொண்ணு மிதிலா நேத்து என்ன பார்க்க வந்தப்போ அட்ரஸ் போன் நம்பர் எதுவுமே கொடுக்கல. எங்க ஹாஸ்பிடல் ஒர்க் பண்ற நர்ஸ் இன்னைக்கு காலையில எதேச்சியா அந்த பக்கம் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு மிதிலா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. உடனே மொபைல்ல ஒரு ஸ்டில் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்க. அதைத்தான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். நான் கரெக்டா வந்துட்டேன், ஆனால் வீட்டில் ஏறும் இல்லையே. நாங்கள் பேசிக்கிட்டபடி நேற்று காலையில் 10 மணிக்கு அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. ஸோ ஏதாவது பண்ணி அந்த பொண்ணை காண்டாக்டில் வச்சுக்கணும். அவள் இஷ்டப்பட்டு தான் டொனேட் பண்ணுறான்னு சொன்னான். ஆமாம், ஆனால் தன்னை பற்றின டீட்டெயில்ஸை சொல்ல விரும்பலைன்னு சொன்னான். அதனால தான் டெய்லி காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். ஒரு நாள் பொறுத்து நேரடியாக வருவாளான்னு வெயிட் பண்ணி பார்ப்போமா. ஒருவேளை வரலன்னா? பணத்துக்கு ஆசைப்பட்டு கிட்னியை டொனேட் பண்ண வந்தவ வராமல் இருப்பாளா? பேச்சு மாறாமல் நேற்று காலையில் 10 மணிக்கு அவள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனால் அவள் ஃபோன் பண்ணலையே. 2 வருஷமாக அப்பாவுக்கு கிட்னி தேடிக்கிட்டு இருந்தோம். இவ டொனேட் பண்ணுறதுன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் சிக்கல் எப்படி இருக்க? அவள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் சால்வ் பண்ணலாம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பணம் கூட கொடுக்கலாம். அதுக்கு முதல்ல அவள் கிடைக்கணுமே. அதுவும் கரெக்ட் தான். நான் பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறேன். ஓகே சரண், முடிஞ்சா ஃபோன் நம்பர் கூட கலெக்ட் பண்ணு. ஓகே டாக்டர். ஓகே சரண். இதை யாரோ மேலேருந்து வீசியிருக்காங்க. அப்படின்னா மேலே யாரோ ஆபத்தில் இருக்காங்க. எப்படி மேலே போகிறது?
என்னங்க 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 என்னப்பா ஒரே பிளேட்ல சாப்பிடுறீங்க? 5 வயசுத்திந்தே நான் இப்பறம் இங்க ஊட்டா மாத்துவி சார். ஏய், இன்னும் தமிழ் கத்துக்கலையா? கத்துக்கிட்டேன் அங்கிள். இப்ப நீ கன்னடத்துல சொன்னத தமிழ்ல சொல்லு பாப்போம். எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க அங்கிள், நான் சொல்றேன். 5 வருஷத்துல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் இப்படி தான் சாப்பிடுவோம். எங்க சொல்லு பார்க்கலாம். என்ன சொல்றது கஷ்டமா? மெதுவா கத்துக்க, நோ ப்ராப்ளம். எங்கேயோ பிறந்த நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா வாழறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட் பிளஸ் யூ. யாரோ வந்திருக்காங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வெளியே போறேன். கதவு சாத்திக சாகர். சரிங்க அங்கிள். நான் இல்லாதப்ப யார் வந்து கதவு தட்டினாலும் நீங்க கதவு திறக்கக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகவே கூடாது. புரியுதா? ஏனோ நோடு, நான் இல்தேவருக்கு ஆர்வம் வந்து பாகல் தட்டித்தரே தக்கி பாருது, நீ இப்போ ஆச்சு ஓகு பாடுது. அர்த்த ஆயிட்டா? ஆயிட்டு. டேய், கதவு சாத்திக்க. ஓகே. என் பேரு சிவலிங்கம் சார். எதுக்கு தரையில் உட்கார்ந்துருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் டாக்டர். என்ன விஷயம்? எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா உங்ககிட்ட பேசணும் டாக்டர். அதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ வரணும், இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக 3 மாதம் அலைஞ்சேன் சார். மீட் பண்ண முடியலையா? ஆமாம் டாக்டர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். கூர்க்கா உள்ள விடலையா? ஆமாம் டாக்டர். அதனால என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்தேன். ஆமாம் டாக்டர். காலையில் நான் வாக்கிங் வரும்போது நீங்கள் இல்லையே. இந்த மெடிக்கல் ஃபைலை எடுத்துகிட்டு வரதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன் டாக்டர். எகிரி குதிச்சு வந்தியா? ஆமாம் டாக்டர். அப்படியெல்லாம் எகிரி குதிச்சு வரக்கூடாது தம்பி, போலீஸ் கேஸ் ஆகிடும். புரியுதா? சாரி டாக்டர், உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? சரிங்க டாக்டர். ஆ, என்ன ப்ராப்ளம்? எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுங்க டாக்டர். உங்க அம்மாவுக்கு என்ன? இந்த ஃபைலை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் அம்மாவுக்கு 2 கிட்னி மொத்தமாக போயிடுச்சு தம்பி. ஆமாங்க டாக்டர். இது வரைக்கும் வண்ணாரப்பேட்டையில் காசி ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ விஷயம் சீரியஸ் ஆன உடனே என்கிட்ட அனுப்பி வச்சிட்டாங்களா? ஆமாம் டாக்டர். 3 மாதமாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். இந்த ஃபைலையும் பாருங்க. அட, இது நான் நேற்று கையெழுத்து போட்ட கேஸ் தானப்பா? ஆமாம் டாக்டர். பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வர சொன்னேன், வரலையே. அம்மாவால் எழுந்திரிச்சு நடக்க முடியல டாக்டர். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், எழுதி கொடுத்துருக்கேன் பாரு. எழுதி கொடுத்துருக்கீங்க, ஆனால் கிட்னி கிடைக்கலையே டாக்டர். ஆமாப்பா, இது ரேர் பிளட் குரூப் இல்லையா, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 2 வருஷமாக ட்ரை பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ தான் கிட்னியே கிடைச்சிது. அதையும் கேள்விப்பட்டேன் டாக்டர். எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் சேம் பிளட் குரூப் தான் இல்லையா டாக்டர்? ஆமாம். அவங்களே பாவம், இப்போ தான் கிட்னி கிடைச்சி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் டாக்டர் பேச வந்தேன். அதை பற்றி நீ என்ன பேசணும்? அந்த பேஷண்ட்டுக்கு கிட்னி கிடைக்கலனா 3 மாதத்தில் செத்துருவாராமே. ஆமாம். எங்கள் அம்மாவுக்கு கிட்னி கிடைக்கலனா 1 வாரத்தில் செத்துருவாங்கன்னு நேற்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர்.
அதுக்கு என்ன இப்போ? அந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் பேசியிருக்கிற கிட்னியை எங்கள் அம்மாவுக்கு மாற்றி விட்டுருங்க. ஊரில் வீட்டை விற்றுட்டோம், பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கோம், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க டாக்டர். பார்க்குறதுக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்க, ஒரு சின்ன அஞ்சாம் கிளாஸ் பையன் மாதிரி பேசுகிற. ஏன் சார் அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, பண்ணவும் கூடாது. நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட கேட்கக்கூடாது, நான் போய் கேட்கலாம்ல. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. அந்த கிட்னி டோனரோட நம்பர் இடம் யாருக்கும் எதுவும் தெரில சார். அட்லீஸ்ட் அந்த பாரோவர் நம்பர் எதுவும் கிடச்சிதுன்னா அவங்கள நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் சார். அவங்களுக்கு கிட்னியை நானே தேடுறேன் சார். இந்த கிட்னியை எங்கள் அம்மாவுக்கு கொடுங்கன்னு கேட்குறேன் சார், ப்ளீஸ். இதப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும். அடடடடடே, ஏனா நீ நான் பார்க்கறது என்னோட மித்திலாவத்தானா? ஆமா நீ சாட்சாத் நானே தான். நல்லா இருக்கேடி. நல்லா இருக்கேன் நீ? இவ்வளோ நாளாக என்னை பார்க்க வரணும்னு கூட உனக்கு தோணலையா? அதான் வீட்டுக்கு வந்தா கைய கால உடைச்சிடுவேன்னு அண்ணன் சொன்னாரே. நீங்க அண்ணன் தங்கச்சி 1000 சண்டை போட்டுப்பீங்க, நாளைக்கே ஒன்னா சேர்ந்துக்குவீங்க. நடுவுல நான் என்ன பாவம் பண்ணேன்? என்கிட்ட நீ போன்ல கூட பேசலையே. நான் என்ன பண்ணட்டும்? அவருக்கு இருக்கிற ரோஷத்தை விட எனக்கு ஒரு படி அதிகமாவே இருக்கு. எத்தனையோ வாட்டி போன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு போனை எடுப்பேன், அப்புறம் வேணான்னு வச்சிடுவேன். உன் நம்பர் வேற எப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கே. அந்த நம்பர்ல நிறைய ராங் கால்ஸ் வருது, அதான் நம்பரை மாத்திட்டேன். ஒரு வீடு கிரக பிரவேசம், அண்ணனோட ஃப்ரெண்ட் அவரு, அதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்புறம் எதுக்கு காலையில என்ன வீட்டுக்கு வர சொன்னாரு? இன்னைக்கு இந்த கிரக பிரவேசம் இருக்கிற விஷயத்த நேத்தே சொல்ல மறந்துட்டேன். குட் மார்னிங் அண்ணே. ஆ குட் மார்னிங், உட்காரு. குடிக்க ஏதாவது தரட்டுமா? வேண்டாம், அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். எப்படியும் அங்க டிஃபன் இருக்கும். நீ எதுக்கு வீணா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு? நீ ரெடி ஆயிட்டியா? தலையை மட்டும் வாரணும், அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். சரி, வேற என்ன மிதிலா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆஃபீஸ் கோயிங், சாட்டர்டே சண்டே சோஷியல் ஒர்க், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு உன்ன கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கு? இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. இந்த பையன் பேரு கௌஷிக். அம்பத்தூர்ல பெரிய ஃபேக்டரி ரன் ஆகுது, வாட்ச் ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம். ஃபேமிலி ஜெர்மன்ல இருக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? என்ன மித்திலா, உங்க அண்ணன் சொல்ற மாதிரிதான் நீயும் நடந்துக்கிற. நான் என்ன நீ தப்பா கேட்டுட்டேன்? இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு உனக்கு புரியலையா? புரியாததுனாலதான் கேக்குறேன். உன்ன பொண்ணு கிட்ட வந்திருக்காங்க மீதிலா. நல்ல சம்பந்தங்கிறதுனாலதான் வெக்கத்தை விட்டு உனக்கு போன் பண்ணி உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கல்யாண ஏற்பாடு பிரச்சனையினாலதான் நான் வீட்டை விட்டு வெளியில போய் மேன்ஷன்ல தங்கியிருக்கேன். நீ எங்க தங்கியிருந்தாலும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும். என்னோட கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? இப்பதான் ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன், கொஞ்ச நாள் போகட்டுமே. நீ வேலைக்கு போறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேர்ல யாராவது இப்போ உயிரோட இருந்திருந்தாலும் சரி, இந்நேரம் உன் கல்யாணம் நடந்திருக்கும். நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்களா? இங்க பாரு மித்தில, இப்போ உனக்கு வயசு 23. காலா காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா வயித்துல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு குழந்தைங்களோட இருந்திருப்ப. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உன் மூஞ்சி முத்தி போன வெண்டக்கா மாதிரி ஆயிடும். அண்ணா, என் மூஞ்சி எப்படி வேணாலும் ஆகட்டும், என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணி. நான் என்ன சொல்றேன்னா, என்னங்க நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் தலையை வாரிட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். மித்திலா நீ உட்காரு, அண்ணனுக்கு கோவம் வந்துடும். எனக்கும் அதை விட கோவம் வரும். சரி, நீ போய் ரெடி ஆகு, லேட் ஆகுது. சரிங்க. உட்காரு மித்திலா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
என் கல்யாண விஷயத்தை தவிர வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அதை பத்தி மட்டும் பேசாதீங்க. நீ என்னடி கேக்குறது? ஜெர்மன்ல போய் நீ செட்டில் ஆகியே ஆகணும். எனங்க நான் ரெடி ஆயிட்டேன், வா போலாம். மிதில எங்க? அவ அப்பவே போயிட்டா. ராங்கி கேரி, நம்ம போல வா. ஒரு நிமிஷம் இரு. எங்க போறீங்க? கேட்ட பூட்டில் பூட்டு எடுத்து பூட்டிட்டு வரேன். எதாச்சி அந்த பேப்பர் என் மேல வந்து விழுந்ததும் அதை எடுத்து பார்த்தேன். சேஃப்டி பின்னால டேஞ்சர்னு எழுதியிருந்ததை பார்த்ததும் சம்திங் ராங்னு பட்டுச்சு. மேல வந்து பார்த்தேன், உங்களை பார்த்தேன், காப்பாத்திட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. டாக்டர் சொல்லிதான் நாம அந்த வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னா இவ கிட்னி டொனேட் பண்ண மாட்டா. ஒருவேளை வேற ஏதாவது பொய் சொல்லி நாளைக்கு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இவன் நம்மளை பார்த்துட்டாலும் சிக்கல் தான். ரெண்டுக்கும் பிரச்சனையாகாம ஒரு பொய் சொல்லணும். என்ன இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? இல்ல, உங்ககிட்ட உண்மையை சொல்றதா பொய் சொல்றதான்னு யோசிக்கிறேன். ஏன் பொய் சொல்லணும், உண்மையை சொல்லுங்க. விஸ்கா முடிச்சிருக்கேன். ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கேன். ஓ, அப்போ நீங்க ரொம்ப பெரிய ஆளு. நீங்க வேற, நான் ரொம்ப சாதாரண ஆளு. எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? இங்க ஒரு நாள் நைட் ஷூட் பண்ணனும். அத பத்தி விசாரிக்கிறதுக்காக உங்க வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தேன். அப்பதான் பேப்பர் விழுந்தது. அது சரி, என்ன காப்பாத்ததான் கடவுள் உங்களை அனுப்பியிருக்காரு. எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. சரி, போலாமா? எங்க? ஒரு மேன்ஷன்ல இறக்கி விட்டுறேன். அங்க வந்து கட்டிக்கோ கட்டிக்கோன்னு டார்ச்சர் பண்ண முடியாது இல்லையா? நான் எங்க இருந்தாலும் அவர் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்ப போலீஸ்க்கு போலாமா? அவர் போலீஸ்லயும் செல்வாக்கான ஆளு. வேற என்னதான் பண்றது? இங்கே இருந்து தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற பொண்ண விட்டுற வேண்டியதானே? ஏன் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணணும்? அதுவும் பாயிண்ட் தான். ஏன் ஜெர்மனுக்கு போயே ஆகணும்னு சொல்லணும்? ஜெர்மனா? ஆமா, போன வாட்டி நான் வேணான்னு சொன்ன மாப்பிள்ளையும் இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜெர்மன்ல போய் செட்டில் ஆகணும்னு வந்த வரன் தான். அப்படியா? ஆமா, இந்த வாட்டி வந்த மாப்பிள்ளையும் இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜெர்மனுக்கு போய் செட்டில் ஆகுற மாப்பிள்ளை தான். ஏன் அப்படி மாப்பிள்ளைய செலக்ட் பண்றாரு? அதான் தெரியல. ஒருவேளை அவருக்கு ஜெர்மன் போய் செட்டில் ஆகணுங்கிற ஆசையோ என்னமோ. அதுக்கு அவர் தானே ஜெர்மன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆமால? ஆமா, இல்லையா? பின்ன எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு ஏன் கல்யாணம் பிடிக்கல? சில பேருக்கு
உப்புமா பிடிக்காது. காரணம் கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ உங்க அண்ணங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறீங்க? அதான் தெரியல. இங்கிருந்து தப்பிச்சும் போக கூடாது. அதே சமயம் அவர் ஏன் ஜெர்மன் மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க பிளான் பண்றாருன்னு தெரியணும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன வழி? சொன்னா திட்டுவீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு காதலன் இருக்கிறதா அவங்க நம்பணும். அவங்க சைடில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்க லேட் ஆகணும். அதனால நீங்கள் வீட்லையும் சொல்ல முடியாமல் அவங்க பார்த்த மாப்பிள்ளையையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் தடுமாறுறீங்க. How is it? Wow, fantastic play. இதை அவங்க நம்பணும். அந்த மாதிரி ஒரு காதலன் அவங்க கிட்ட உங்க சார்பா பேசணும். எப்படி? சூப்பர். ஆனா காதலனா நடிக்கிறதுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத டீசென்டான ஆள எங்க போய் தேடுறது? இல்லையா, எங்க தேடுறது? யாராவது நாடக நடிகரை ட்ரை பண்ணலாமா? எங்க அண்ணன் போட்டு வாங்கி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான். என்ன யோசிக்கிறீங்க? வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே பத்மாசுரம் செக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு என் கதை. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சரண், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் காலம் பூரா உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். நாளைக்கே இவ நம்ம அப்பாவுக்கு கிட்னி டொனேட் பண்ண வரும்போது நாம அவரோட பையன்னு தெரிய வரும். இப்ப பண்ண போற இந்த உதவி அப்ப யூஸ் ஆகும். சரி, ஓகே சொல்லுவோம். என்ன சார்? ஏர்போர்ட்ல ஒரு தங்க கடத்தல் கேஸ் விஷயமா நம்ம காப்ஸ் இருந்தாங்க சார். காப்ஸ் பழைய ரவுடிஸ் அக்யூஸ்டி உங்க போட்டோவோட அனுப்பியிருந்தாங்க சார். ஏன்னா சில நகை கடைக்காரங்க பழைய ரவுடிங்களை ரிச்சாக்கி குருவியை அனுப்பி வச்சு அவங்க மூலமா வெளிநாட்டிலிருந்து தங்கம் கடத்துறதா இன்ஃபர்மேஷன். அந்த செக்கிங்ல சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை மாதிரியே தான் சார் இருந்துச்சு ஒரு ரவுடியோடைய போட்டோவும். அதனால பை மிஸ்டேக் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. விசாரிச்சு அனுப்பிடுறேன் சார். இல்லை சார், தேங்க்யூ சார். கமிஷனர் என்ன சொல்றாரு? உங்களை துன்புறுத்தாம அனுப்பி வைக்க சொன்னாரு. சாரி கேட்க சொல்லலையா? அதெல்லாம் சொல்லல. எங்க டியூட்டியை நாங்க செஞ்சோம். வேணும்னு செஞ்சிருந்தா அது தப்பு. எது சார் உங்க டியூட்டி? ஜெர்மனிலிருந்து வர ஒரு பிசினஸ் மேனை நீ பழைய ரவுடி தானு சொல்லி ஏர்போர்ட்ல இருந்து காலரை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுதான் உங்க டியூட்டியா சார்? அதையே திருப்பி திருப்பி சொல்றீங்களே. எங்க ஆளுங்க இருந்த பொசிஷன்ல நீங்க இருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பீங்க. அது எப்படி சார் நான் பண்ணிருப்பேன்? ஒரு நிமிஷம் சார், இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. யார் இவன்? இருங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? பாக்குறதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் இல்ல சார், ரொம்பவே உங்களை மாதிரி தான் இருக்கான். இவனோட கண்ணத்துல இருக்கிற அந்த மருவை உங்க கண்ணத்துல வச்சா நீங்க தான் இவன் யாரு வேணாலும் சொல்லுவாங்க. அது சரி. அதனாலதான் சார் எங்க ஆளுங்க கன்ஃபியூஸ் ஆகி உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐ சி. அதனால எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இட்ஸ் ஓகே, நான் கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் சார். என்ன? இல்லை, கமிஷனருக்கே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் எங்களை மாதிரி கீழ்மட்டத்தில் உள்ள ஆளுங்களுக்கு நீங்கள் யாருங்கிறது எங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தத்தில் என் ப்ரொஃபைல் உங்கள் ஸ்டேஷனில் இருக்குன்னுங்கிறீங்க? அப்படி இல்லை சார், சிம்பிளாக ஒரு பயோடேட்டா மாதிரி இருந்தாலே போதும். உங்கள் வே ஆஃப் டெல்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆம் ஹரிஹர சுதன். நைஸ் நேம். தேங்க்யூ.
வானன் பிராட் பிளேஸ் மாத்தங்குட் நியர் குருவாயூர். ஓ, மலையாளியா? தான் எனக்கும் மலையாளம் தான் தெரியும். வளர சந்தோஷம். நவ் செட்டில்ட் இன் அப்ராட். அப்ராட் மீன்ஸ் ஜெர்மன். பிசினஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த போட்டோல உங்களை மாதிரியே இருக்கிற இந்த கேடியோட பேரு டேவிட். ராயபுரம் ஆட்டுத்தொட்டி ஏரியாக்காரன். ஒன்ஸ் அப்பாயின் டைம் புதுப்பேட்டை ஏரியாவில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா? தெரியாது. ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம். வாங்க. குட் மார்னிங் மனோ. குட் மார்னிங் பிரசன்னா. உட்காரு. தேங்க்யூ அங்கிள்க்கு. நமஸ்காரம் மாடி. நமஸ்தே அங்கிள். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார், ஒரு நிமிஷம். நான் எப்போவாவது உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணணும்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. மெயில் ஐடி வச்சுக்கோ. செட் ஆர் ஸ்பேர் பார்ட்ஸ் அட் யாகூ டாட் காம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எப்படா இருக்க? பார்த்தா தெரியல, நல்லா தான் இருக்க. எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன? ஒரு வாரம் ஆகுது. உனக்கு யார் சொன்னாங்க? எனக்கு நம்ம சேது சொன்னோம். அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா பேசும்போது உங்கள் ஏரியா ஏசிபியாக நம்ம பிரசன்ன தான் வந்திருக்காருன்னு சொன்னோம். அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட்டு? இந்த பையன் பேர் சாகர், இந்த பொண்ணு பேர் சகானம். ரெண்டு பேரும் எனக்கு தம்பி தங்கச்சி மாதிரி கிடைச்சாங்க. அப்படின்னா? ஒரு நாள் ராத்திரி திடீர்னு வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. போய் திறந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க. என்னன்னு விசாரிச்சா விஷயம் புதுசா இருந்துச்சு. அதான், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் யாருக்கும் தெரியாம என் கண்ட்ரோல்லே வச்சிருந்தேன். என்ன அந்த புது விஷயம்? இந்த பையன் ஒரு சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமம். இவனுக்கு அப்பா அம்மா வேற. இந்த பொண்ணு ஒரு ஆந்திராவில் வெங்கிரெட்டிப்பாளையம். இவளுக்கு அப்பா அம்மா வேற. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் 5 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் வேற ஒரு அப்பா அம்மாவுக்கு பசங்க மாதிரி கர்நாடகாவில் வளர்றாங்க. ஏண்டா, எவ்வளோ பெரிய டாக்டர் நீ? நீ சொல்கிற விஷயம் உனக்காவது புரியுதா? தாராளமாக புரியுது. இந்த பொண்ணு இவ ஊர்லேருந்து கடத்தப்பட்டா. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது. இந்த பையன் அவங்க ஊர்லேருந்து கடத்தப்பட்டான். 14 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது இது. இந்த 14 வருஷமாக கர்நாடகாவில் வேறொரு தம்பதி இவங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சியாக வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை இல்லாத தம்பதி ஒன்று காசுக்காகவோ இல்லை வேற ஏதோ காரணத்துக்காகவோ குழந்தைய கடத்துறாங்க. அந்த தம்பதிக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருந்தது. அப்புறம் இவங்கள தத்தெடுத்தாங்க. அதை தான் கண்டுபிடிக்கணும். அந்த வீடு தெரியுமா? அந்த வீட்டை மறுநாள் காலையில் மாற்றிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. இவங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அந்த தம்பதியோட பையனா இருந்த ஒருத்தனை அவங்க கொலை பண்ண கூட்டிட்டு போனதை இவங்க பார்த்துட்டாங்க. பயந்து போய் ஓடி வந்துட்டாங்க. என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. நான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேங்க. ஏன் காலையில தானே குளிச்ச? அந்த கூட்டத்துல ஒரே நசநசன ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல வந்துடுறேன், பயப்படாதீங்க. நீ குளிக்க போனா எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாதா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, 20 நிமிஷத்துல வந்துடுவேன். என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவு எடுக்கணும்? நான் சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிட்டு ஜெர்மன்ல போய் செட்டில் ஆகுறியா? என்ன முறைக்கிற? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? அநாத ஆசிரமத்துல
பத்து குழந்தைங்களை தத்தெடுத்திருக்கேன். நான் 100 குழந்தைகளுக்கு தேவையான பணத்தை ஜெர்மன்லேருந்து அனுப்ப சொல்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜெர்மனில் போய் செட்டில் ஆகுறியா? எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. அப்போது வேற மாப்பிள்ளைய பார்க்குறேன். அவனை கட்டிக்கிட்டு ஜெர்மனுக்கு போய்டு. நான் ஏன் ஜெர்மனுக்கே போகணும்? நீ அங்கே போகணும், அதுவும் இந்த 1 மாசத்துக்குள்ளே போகணும். அதான் ஏன்னு கேட்குறேன். அதெல்லாம் நீ கல்யாணம் ஆகி போகும்போது சொல்கிறேன். அப்போ உனக்கு நான் வேற ஒரு மாப்பிள்ளைய தேடுறேன், ஓகே தானே? என்ன ஏற்கனவே ஒருத்தன் உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ சரி, அவனே வர சொல்லு, பேசிடுறேன். இப்போ ஓகேவா? ஓகே. பாரு, ஹலோ. ஆ, மித்திலா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, ஆனால் மாப்பிள்ள மட்டும் அவளோட லவ்வர். இந்த வீட்டில் கல்யாணத்தை முடிச்சிருவேன். மாப்பிள்ளை யாராக இருந்தா என்ன, அங்கே வந்ததும் சாகத்தானே போகிறான். என்னது? ஆ ஓகே ஓகே, பாய். இந்த கதவு எப்படி திறந்தே கிடக்கு? பூட்ட மறந்துட்டோமா? குவைட் இன்ட்ரெஸ்டிங். இப்போ அவளுக்கு லவ்வராக நடிக்க போறீங்களா? ஆமாம் டாக்டர். பாவம் அந்த பொண்ணு, ஷீஸ் அ சோசியல் ஒர்க்கர். ஸோ அந்த பொண்ணு கண்டிப்பாக கிட்னி கொடுக்க வருவான்னு சொல்கிறீங்களா? 100% சார், நோ டவுட். ஒருவேளை அவள் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட சந்தோஷம்தான் படுவா இல்லையா? ஆமாம் டாக்டர். தனக்கு உதவி பண்ண ஒருத்தருக்கு தான் நாம உதவி பண்ண போறோம்னு அவளுக்கு ஃபீல் வரும். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். நான் சிவலிங்கம் பேசுகிறேன். என்னப்பா டாக்டர், அந்த கிட்னி பார்ட்டியோட அட்ரஸ் கேட்டனே. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இல்லை, வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. தம்பி, அதெல்லாம் நடக்காதுப்பா. ஏன் வீணாக ட்ரை பண்ணுற? ப்ளீஸ் டாக்டர், அவங்கள நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சார். அவங்க அட்ரஸ் கொடுங்க சார். சரி, அவர் இங்கே தான் இருக்காரு, பேசு. கொடுங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் லைனில் இரு. சரண், சேம் உங்கள் அப்பாவோட ப்ராப்ளம் தான். ஒரு பையனுடைய அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்கு. ஐயோ. அந்த பையனுக்கு எப்படியோ நாம் ஒரு ஆளை கிட்னி டொனேட் பண்ணுறதுக்கு பிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. தன்னோட கஷ்டத்தை கதை கதையாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் டாக்டர்? அந்த அம்மாவுக்கு 1 வீக்கில் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இறந்துருவாங்களாம். ரிப்போர்ட் காட்டுறான். அதுக்கு நேற்று வீட்டுக்கே வந்துட்டான், உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்கிறான். என்ன பண்ணணுமா? உங்கள் அப்பாவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற டொனர்கிட்ட இருக்கிற கிட்னியை அவங்க அம்மாவுக்கு கொடுக்கணுமா? அது சரி, அப்பா ஆப்ரேஷனுக்கு கூட போட்டியா? உங்கள் அப்பா இன்னும் 3 மாதத்துக்கு கூட தாக்கு பிடிப்பாரு, அதுக்குள்ளே வேறு டொனரை ஏற்பாடு பண்ணலாம் இல்லையான்னு கேட்குறான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஹாஸ்பிட்டலில் யார்கிட்டயாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. ஃபோன் பண்ணி உன் அட்ரஸை கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப லைன்ல இருக்கானா? ஆமா. சும்மா ஒரு வார்த்தை பேசு. இந்தா கொடுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். என் பேரு சிவலிங்கம். சொல்லுங்க சிவலிங்கம். உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் நேரடியாக வந்து ஒரு வாட்டி உங்களை மீட் பண்றேன். நேரடியாக மீட் பண்ணி என்ன சொல்ல போறீங்க சார்? அது வந்து இங்க பாருங்க சிவலிங்கம், எங்க அப்பாவோட பிளட் குரூப் ரேர் பிளட் குரூப். அதான் சார் பிரச்சனையே, எங்க அம்மாவுக்கும் ரேர் பிளட் குரூப் சார். நான் சொல்றதை கொஞ்சம் முழுசா கேளுங்க. சொல்லுங்க சார். எங்க அப்பாவுக்கு கிட்னில ப்ராப்ளம் வந்து 2 வருஷம் ஆச்சு. நான் அலைஞ்சு அலைஞ்சு இப்போ ஒரு டோனரா பிடிச்சிருக்கேன். டாக்டர் விஷயத்த சொன்னாரு, அவங்கள நான் எப்படி உங்க அம்மாவுக்காக விட்டு கொடுக்க முடியும் சார்? நம்ம இதை பத்தி போன்ல பேசினா நல்லா இருக்காது, நான் நேர்ல வரேன் சார். நேர்ல எல்லாம் வர வேணாம், நீங்க வேற இடத்துல உங்க அம்மாவுக்கு ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ் சார். கொஞ்சம் நேரம் டாக்டர் வீட்லேயே இருக்கீங்களா? நான் அங்கேயே வந்துடுறேன் சார். சாரி சிவலிங்கம், எனக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. பெட்டர் நாம் 2 பேரும் சந்திக்கவே வேண்டாம். 1 நிமிஷம், டாக்டர்கிட்ட கொடுக்குறேன் சார். சார் சார். ஹலோ டாக்டர். தம்பி சிவலிங்கம்,
உங்க போராட்டம் எனக்கு புரியுது. உங்க அம்மாவுக்கு இதே பிளட் குரூப்ல வேற யாராவது டோனர் கிடைக்கிறாங்களான்னு பாக்குறேன். சரியா சார்? வச்சிடறேன். ஓகே சார். ஹலோ, மெசேஜ் வந்துச்சா? வந்துச்சு. உடனே கிளம்பி டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, வாசல் கிட்டே நிக்கிறேனா? அங்கேயே எங்கேயாவது மறைஞ்சு நின்னுக்க. ஓகே. அந்த வீட்டுல இருந்து எங்க ஏஜ்ல ஒருத்த வெளியில வருவான், அவன் தான் பார்ட்டி. ஓகே. அவனை ஃபாலோ பண்ண, அவன் வீட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகே. சரி, வர வர. ஆள் எங்க தான் இருக்கான் வச்சிரு. ஓகே ஓகே, ஃபாலோ பண்ண. ஓகே. என்னப்பா? வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணணும்? வீட்டுக்கிட்ட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? கச்சடாலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. சரி, எந்த ஏரியா? சாணக்கியா தியேட்டருக்கு ஸ்டேட் பின்னாடி ஒரு பார்க் இருக்கு. பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு படி ஒன்று மேலே போகுது, அதில் தான் வீடு. சரி, முடிஞ்சா வீட்டுக்குள்ளே போய் நீ ஒளிஞ்சிக்க. ஓகேவா? ஓகே. ஃபோனில் வைப்ரேஷன் வச்சுக்க. ஓகே. ஓகே. நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி மேலே வந்துடுறேன். நீ எதுக்கும் படிக்கட்டில் மார்க் போட்டு வை. ஓகேப்பா, வச்சிடுறேன். மாத்திரை சாப்பிடுங்க. ம், தண்ணி. போதும்பா, உட்கார். ஆமாம், போன விஷயம் என்னாச்சுப்பா? டாக்டர்ஸ் ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கப்பா. என்னைக்கு நீ ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் இல்லைப்பா. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, படுத்துக்கங்க. அது இருக்கட்டும். நீ சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்லைப்பா. ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் சாப்பிட்றேன். வெளியில் போறியா? ஆமாப்பா, உங்களுக்கு கொடுத்துருக்க டேப்லெட்டு ஸ்லீப்பிங் டோஸு, 4 மணி நேரத்துக்கு தூக்கம் வரும். அதனால இந்த ஃபோன் இங்கே இருக்கட்டும், ஏதாவது அவசரம்னா என்னை கூப்பிடுங்க. சரி சரிப்பா. இவன் ஏன் ஃபோன் பண்ணுறா? யாருப்பா? எங்கள் கம்பெனி மேனேஜரு ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்க கூப்பிடுறாரு. பேச வேண்டியதானப்பா? இல்லைப்பா, டாக்டர்கிட்ட ஆப்ரேஷனுக்கு டேட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசலான்னு இருக்கேன். நீங்கள் படுத்துக்கங்க. மெதுவா மெதுவா பார்த்து. சரிப்பா, நான் வெளியில் போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். வெளியில் பூட்டிட்டு போயிடுறேன், நான் வரேன்ப்பா. Oh!
ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போயிடலாமா? ஹலோ சரண் சார், நான் மிதிலா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. கிளம்பி வரீங்களா? வந்துகிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? நேர்ல வாங்க சொல்றேன். சரி, வந்துடுறேன். வீட்டில் யாரு? ஒரு பெருசு இருக்கு. இந்த பெருசு தான். என்ன பண்ண போறோம்? அந்த மிதிலா இந்த கிழவனுக்கு கிட்னி கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இதான் நம்ம கொடுத்த வேலையா? ஆமா, அதை செய்யதான் நாம வந்திருக்கோம். என்ன தேடுற? அவனை மண்டையில அடிச்சு மயக்கப்படுத்தணும். அதுக்கு ஏதாவது வேணும்ல? ரெண்டு பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. நான் போய் இதை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி அண்ணி, வாங்க. உங்க அண்ணன் எங்க? வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்ன டெவலப்மெண்ட்? அவங்களுக்கு என்ன ஜெர்மனிக்கு அனுப்புறதுதான் மோட்டிவ். மாப்பிள்ள பெரிய பிரச்சனையே கிடையாது. இது என்ன மாதிரியான விஷயம்னு புரியவே இல்லையே. என்ன புரியல உங்களுக்கு? இருங்க, நான் வரேன் புரிய வைக்கிறதுக்கு. சரண், மிதிலா. பேரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன பண்ண போறீங்க? முதல்ல சேர்ந்து நில்லுங்க சொல்றேன். நில்லுங்க, நான் உங்களை ஒரு போட்டோ எடுக்க போறேன். ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? லவ் பண்ணும்போது இப்படி எல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போடணும்பா. அப்பதானே இதுதான் உன் ஆளுன்னு நாலு பேருக்கு தெரிய வரும். சேர்ந்து நில்லுங்க. ரெடியா? சிரிங்க. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. என்ன மதிலாது? நம்ம போட்டோவை ஃபேஸ்புக்ல எல்லாம் அப்லோட் பண்றேன்னு சொல்றாங்க. போட்டோ தானே எடுத்திருக்காங்க. அப்லோட் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்கிட்ட தானே வருவாங்க. நான் டெலீட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. ஓகே. ஓகே. சரி ஜெயந்தி, நான் கண்டிப்பா வரேன். வச்சிடுறேன்.
வணக்கம் சார். ஆ வணக்கம் தம்பி, உட்காரு. ஆ தேங்க் யூ சார். ஆ மத்தியானம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடு. ஆ சரிங்க. நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நான் ஆஃபீஸ் போகணும். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஜெம்மன் ஜாலின்னு ஒரு ஆட் கம்பெனியில். பிஸ்காமா? ஆமாம். இன்னைக்கு மத்தியானத்துக்கு நான்வெஜ் சமைக்க ஏற்பாடு பண்ணு. மணிக்கு ஃபோன் பண்ணி மட்டன் எடுத்து வர சொல்லு. ஆ சரிங்க. சாப்பிடுவீங்கள? வேணாம் சார். நீங்கள் மட்டன் சாப்பிடுவீங்களா இல்லை வெறும் வெஜ் தானான்னு கேட்குறேன். சாப்பிடுவேன் சார். ஆ அப்போது நம்ம வீட்டில் சமைச்சிரு. மித்திலா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு வருவாருன்னு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. அவர் வேணும்னா விட்டுருங்கண்ணா, ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஓகே தம்பி, நீங்களும் மிதிலாவும் எத்தனை வருஷமாக காதலிக்கிறீங்க? 4 வருஷமாக காதலிக்கிறோம் சார். 4 வருஷமாவா? ஆமாண்ணே. ஒரு வாட்டி கூட நான் உங்கள் ரெண்டு பேரை பார்க்கவே இல்லையே. ஏங்க இப்போ அதுவா முக்கியம்? தம்பி லட்டு மாதிரி இருக்கான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டால் அதை சால்வ் பண்ணி வைங்க. அதெல்லாம் பண்ண மாட்டோமா? ஆளாளுக்கு அதிகாரம் பண்ணுறீங்க. என்னமோ பண்ணிக்கங்க. அண்ணன் தங்கச்சிக்கு ஆகாத வீட்டில் அண்ணிங்க கிடந்து சாகணும். ஏன்பா 4 வருஷமா காதலிச்சுட்டு இருக்கிற நீங்க ஏன்பா இது வரைக்கும் வீட்டில் சொல்லல? வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார், அதெல்லாம் உடனே சால்வ் ஆகாது சார். கடனா? ஆமாம் சார், 2 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண பின்னாடி தான் நான் பண்ணிக்கணும். ஆ ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா. என்னடா? நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. யாரோடது? அந்த கிட்னி பார்ட்டியோட பையனோடது. ஒரு நிமிஷம் இரு, நீங்கள் பேசிகிட்ருங்க, இப்போ வந்துடுறேன். சரிங்க சார். ஆ சொல்லு. 8 2 9 7 7 1 6 9 5 6. இந்த ஃபோன் நம்பரை வச்சிருக்கிற பையன் தான் டாக்டர்கிட்ட போய் கிட்னி விஷயமா அப்ரோச் பண்ணியிருக்கான். வெரி குட். இதில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அப்படியே அந்த டாக்டரையும் ஒரு மிரட்டு மிரட்ட நான் பண்ணிடுறேன். அந்த பையனோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் கிடச்சிது. அவங்க அப்பாவை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். தூக்கிட்டு நம்ம பண்ண வீட்டுக்கு போய்டு. ஓகே ஓகே. ஓஹோ என்னது, உங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்றாரு? தெரியலையே, அவருக்கு நான் உங்க நம்பரை கொடுக்கலையே. சரி ஆன் பண்ணி என்னன்னு கேளுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. அவர் திடீர்னு உள்ள வந்துட்டா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அண்ணி பேசாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க மிதிலா உட்கார். என்ன பண்ற நீ? பேசாதீங்க, நீங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ 8 2 9 7 7 1 6 9 5 6. இது உங்க நம்பர் தானே தம்பி? ஆமா. உங்க பேர் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு ஏன், நீங்க யார் அத சொல்லுங்க. என் பேரு சூரி. சூரிய பிரபாகர். என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர் ராம் மனோகர் கிட்ட உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க போல இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ ரெண்டாவதும் டேமேஜ்ல இருக்குதாமே. இப்போதைக்கு யாரோ ஒரு பொண்ணு உங்க அப்பாவுக்கு கிட்னியை டொனேட் பண்ண போகுதாமே, உண்மையா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியாது. அது என் தங்கச்சி தான். சார் தேங்க்யூ சார். நாம ஒரு வாட்டி மீட் பண்ணலாமா சார்? எதுக்கு மீட் பண்ணணும்?
ஒரு வாட்டி உங்களையெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி உங்கள் தங்கச்சிக்கு தேங்க்ஸ் சொல்ல வைக்கலாம் சார். எங்கள் அப்பா ரொம்ப ஆர்வமாக இருக்கார் சார். நான் இப்போ ஃபோன் பண்ணது எதுக்கு தெரியுமா? தெரியாது சார். என் தங்கச்சி உங்கள் அப்பாவுக்கு கிட்னி டொனேட் பண்ண மாட்டா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, என் தங்கச்சி இன்னொருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி. இன்னொருத்தனோட ப்ராப்பர்ட்டியா? ஆமாம். அதனால் நீ நேராக அந்த டாக்டர்கிட்ட போய் ஒருவேளை என் தங்கச்சி வாலண்டரியாக கிட்னி கொடுக்க வந்தாலும் வேண்டான்னு சொல்ல சொல்லு சார். அந்த ஆப்ரேஷன் நடக்கலைன்னா எங்கள் அப்பா செத்துருவார் சார். எங்கள் அப்பாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பொருந்தி வர்றது உங்கள் தங்கச்சி கிட்னி மட்டும்தான் சார். யோ, உங்கள் அப்பா செத்தா யாருக்கு என்னையா நஷ்டம்? கிழக்க உதிக்கிற சூரிய உதிக்காம போயிடுவானா? முன்னால ஓடுற ஆத்து தண்ணி பின்னால போகுமா? மிஞ்சி போனா சாவுக்கு ஒரு பத்து பேர் வந்து அழுதுட்டு போவாங்க. வாழ்ந்த வரைக்கும் போதும், சாகட்டு விடு. டாக்டர் கிட்ட போய் சொல்லுவியா மாட்டியா? மாட்டேன். அப்போ எங்க ஆளுங்க கிட்ட இருக்கிற உங்க அப்பாவை விட மாட்டேன். என்னது, எங்க அப்பா உங்க ஆளுங்க கிட்ட இருக்காரா? ஆமா. சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்து டாக்டர் கிட்ட பேசு. அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உன் போன் வரணும். புரியுதா? போனை வைக்கிறேன். என்னடி உங்க அண்ணன் இவ்வளவு மோசமா இருக்காரு? நீங்க இப்ப எதுவுமே பேசாதீங்க. உங்களால மட்டும்தான் இப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பிளீஸ் தம்பி, உங்களுக்கு நான் எல்லா உதவியும் பண்ணுவேன், பயப்படாதீங்க. மிதிலா, நீ போய் கதவை தர சீக்கிரம். அடுத்தது என்ன? நான் தான் அந்த அப்பாவோட புள்ள, என்ன அவருக்கு தெரியாது. முதல்ல போய் கதவை தர, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்ப நான் பேசின பையனோட போட்டோ பேரு எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்புடா. நான் சொல்றது கேக்குதா? நீங்க போங்க, நீ போங்க. சாரி தம்பி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், தவிர்க்க முடியல. சொல்லுங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? வீட்டு கடன் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். ஏன்பா இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிற நீ இந்த நாட்டில் இருக்கணுமா? நீ ஏன் ஜெர்மன் நாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடாது? உங்க இஷ்டம் சார். அங்கே ஏதாவது வேலை கிடைச்சா அனுப்புங்க சார். இது புத்திசாலித்தனம். கல்யாணம் பண்ணிக்கோ, அங்கே போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ, எல்லாமே முடிஞ்சு போயிடும். எல்லாமே உன் கடன் பிரச்சனை சொன்னப்பா. டே அறிவு கட்டவனே, எங்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்து பேச சொன்னல, அவன் ஃபோட்டோ எனக்கு வேணும், வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம். ஏண்டா, அவன் அப்பங்கிட்ட பிள்ளையோட ஒரு போட்டோ கூடவா இல்ல? அவன் தான் மயங்கி போய் கிடக்கானே. அந்த ஆள் போன்ல ஒரே ஒரு வால்பேப்பர் இருக்குண்ணே. அதை அனுப்பிடா போதும், எனக்கு அவன் முகம் தெரியணும், அவ்வளவுதான். ஓகேண்ணே. எங்க போனாங்க இவங்க ரெண்டு பேரும்? மீனாட்சி, 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 இவ எங்க போயிட்டா? தங்கச்சியும் மனைவியும் எங்கிட்ட இருக்காங்க?
பூக்கள் கொடுப்பா. சகனா, சாகர், நீ ஒரு உலக வகு. பக்கெட் இல்லர்ல அங்கிள். பக்கெட் அல்ல இர்லி, நீ வகு. பாரே. என்ன சரண், ஏதோ ஓடி வந்த மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், நடந்து வர, பைக் பஞ்சர். அடப்பாவி, ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் கார் எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணிருப்பேனே. இட்ஸ் ஓகே டாக்டர், தேங்க்ஸ். சரி உள்ள வா. உக்கார். டீ சாப்பிடுறியா? வேண்டாம் டாக்டர். டாக்டர், என்ன எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி தரேன். அவர்கிட்ட நீங்கள் சரண் என்கிட்ட வந்திருக்காரு. அவரோட அப்பா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு. அவருக்கு மாற்று கிட்னி கிடச்சிருச்சு, ரேர் பிளட் குரூப்பு. அந்த கிட்னியை அவர் அப்பாவுக்கு பொருத்த வேணான்னு சொல்கிறாரு. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு சொல்லுங்கள் டாக்டர். யாருக்கு சொல்லணும்? மித்திலாவோட அண்ணனுக்கு. அவருக்கு நாமையே இதை சொல்லணும். அவன் என் அப்பாவை கடத்தி வச்சுருக்கான் சார். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி மிதிலாவோட கிட்னி எங்கள் அப்பாவுக்கு வேணான்னு சொன்னால் உங்கள் அப்பா உனக்கு உயிரோட கிடப்பாரு. இல்லைன்னா உங்கள் அப்பா உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டார்னு மிரட்டுறாரு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? யாரோ ஒரு பொண்ணு உங்கள் அப்பாவுக்கு கிட்னி டொனேட் பண்ண போகுதாமே, உண்மையா? உண்மை. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியாது. அது என் தங்கச்சி தான். என் தங்கச்சி உங்க அப்பாவுக்கு கிட்னி டொனேட் பண்ண மாட்டா. ஆமா ஐயா, என் தங்கச்சி இன்னொருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி. இன்னொருத்தவங்க ப்ராப்பர்ட்டியா? ஆமா. அதனால நீ நேரா அந்த டாக்டர் கிட்ட போய், ஒருவேளை என் தங்கச்சி வாலண்டரியா கிட்னி கொடுக்க வந்தாலும் வேண்டாம்னு சொல்ல சொல்லு. மிதிலாவும் அவங்க அண்ணியும் இப்ப எங்க இருக்காங்க? என் ஃப்ரெண்டு லக்ஷானு வீட்டுல அவங்க சேஃபா இருக்காங்க. சோ அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் நீ அவங்க ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதா தான் நினைக்கிறார். ஆமாம், அப்படி தான் மிதிலா மெசேஜ் அனுப்ப சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் என் மொபைலில் டைப் அடித்து அனுப்புனாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலையா? வரல சார். அப்புறம்தான் யோசித்தேன், அப்பா பேஷண்ட்டு, இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் அவரை போட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் வந்துடுச்சு. அந்த ஆள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா கொஞ்சம் கூல் ஆகிடுவான்னு அவ வழியிலே ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கேன். அவன் இன்டென்ஷன் என்ன? மிதிலாவோட கிட்னியை எங்கள் அப்பாவுக்கு பொருத்தக்கூடாது, அதுதான் அவரோட இன்டென்ஷன். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? எனக்கு ரெண்டு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது, சந்தேகமும் வருது. என்ன பாயிண்ட்ஸ் டாக்டர்? தன்னோட தங்கச்சி கிட்ட, அதாவது மிதிலா கிட்ட, நீ அந்த சரணோட அப்பாவுக்கு கிட்னி கொடுக்காதன்னு தடுத்து நிறுத்திட்டா அதோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் இல்லையா? ஆமா, அவ தர முடியாதுன்னா நாம என்ன போஸ் பண்ணி அப்படிங்க முடியும்? அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம ஆள் அனுப்பி உங்க அப்பாவை கிட்னாப் பண்ணி நீங்க மிதிலா கிட்ட கிட்னி தர வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றது தலையை சுத்தி மூக்க தொடறதுக்கு சமம் இல்லையா? ஆமா டாக்டர். மிதிலாவோட அண்ணன் இதை ஏன் பண்றாரு? இன்னொரு விஷயம், நம்ம ஹாஸ்பிட்டலில் கிட்னிக்காக நிறைய புரோக்கர்ஸ் ஏமாத்திட்டு வர்றதால கிட்னி தேவைப்படுற லிஸ்ட்டையும் வெளியே தெரியாத அளவுக்கு பாதுகாத்துட்டு வரோம். அதையெல்லாம் மீறி உங்கள் அப்பாவுக்கு தான் மிதிலாவோட கிட்னியை பொருத்த போகிறோங்கிறது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பையன் ஒருத்தன் சிவலிங்கத்துக்கு தெரிஞ்ச மாதிரியே இவருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நானும் அதையே தான் யோசிக்கிறேன். அந்த பையன் சிவலிங்கம், ஏன் இவர் அனுப்பின ஆளாக இருக்கக்கூடாது? என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அந்த பையன் பேசுனது எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. உங்கள் அப்பா தான் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் என்கிட்ட உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கல, அட்ரஸ் தான் கேட்டான். கரெக்டா? ஆமாம் டாக்டர், என்கிட்ட அட்ரஸ் தான் கேட்டான். அவனுக்கு பிடிச்சா சில விஷயங்களை பிடிக்கலாம். ஓ, மொபைல் கொஞ்சம் கொடு. இந்தாங்க.
ஹலோ பிரசன்னா, நான் மனோ பேசுறேன். ஆ சொல்லுடா மனோ. நான் ஒரு நம்பர் தரேன், அதை நோட் பண்ணு. ஒன் செகண்ட். ஆ சொல்லு. 9063639717115. ஆ இந்த நம்பருக்கு என்ன? இந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடி. ரிங் போய் ஆள் கிடைச்சா அவனை பிடிச்சி வை. இது ஒரு பெரிய கிட்னாப் கேஸ். டீடைல்ஸோட நான் வரேன். இது பிகினிங் தான், கொஞ்சம் பிடியா நான் வந்து பேசுகிறேன். பிடிச்சி வைக்கிறேன், வா. தேங்க்யூ. இப்போ அந்த ஆள் சூரிய பிரபாகருக்கு ஃபோன் போடு. போட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசு. அவர்கிட்ட என்ன சார் பேசுறது? சென்டிமெண்ட்டாக பேசு. அப்பா பேஷண்ட்னு சொல்லு. அவர் என்ன தான் சொல்கிறாருங்கிறத வச்சு நான் ஐடியா தரேன். ம் ஹலோ ஹலோ என்ன சரண், இவ்வளவு நேரம் கழிச்சு ஃபோன் பண்றீங்க? எங்க அப்பாவை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அடடடடடா, நீங்க உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசம் தான் எனக்கு புரியுது. அப்பா பேஷண்ட் சார். அதுக்கு என்ன பண்றது? நான் சொன்ன மாதிரி நீ கேட்கவே இல்லையே. என்ன சார் கேட்கல? மித்திலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜெர்மனுக்கு போ, அங்க போய் வேலை செய்யணும் உங்ககிட்ட சொன்ன. ஹலோ என்ன சார் கட் பண்ணிட்டீங்க? ஒரு நிமிஷம் பொறு. சாகர், சகானா, உங்க வீட்டில் ஃபோன் பண்ணி பேசினவர் கடைசியா என்ன சொன்னாரு? பெருசான ஒன்னு ஜெர்மனிக்கு போய் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லுவாரு. உனக்கு என்ன சொன்னாரு? நல்லா படி, உனக்கு ஒரு மாப்பிள்ளையை கட்டி வச்சு ஜெர்மனிக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லுவாரு. இது ஏதோ பெரிய ராங் நெட்வொர்க் சரண். ஆனா நாம போக வேண்டியது அவங்கிட்ட இல்லை. அப்புறம் வேற என்ன சூரி? வேற என்ன சார் இருக்கு? எல்லாமே நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. மித்திலா எங்க? அவ லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கா சார். அவ ஏன் கிட்னி கொடுக்க போனா? அவகிட்ட யாராவது கேட்டாங்களாமா? இல்லை சார், அவளுக்கு இயல்பாகவே கொஞ்சம் இறக்க சுபாவம். அப்பப்போ யாருக்காவது ஏதாவது டொனேஷன் அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பா. பணம் டொனேட் பண்ணுறது ஓகேப்பா, கிட்னி ஏன் டொனேட் பண்ண போனா? வேளச்சேரியில் ஸ்ரீ விவேகானந்தர் இல்லம்னு ஒரு அநாதை ஆசிரமம் இருந்தது. போன மழையில் அது இடிஞ்சிடுச்சா? ஆமாம் சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாதா, மேலே சொல்லு. அநாத குழந்தைகளுக்கு வீடு கட்டணும். 5 லட்சம் ரூபாய் இருந்தால் அவங்களுக்கு 2 ரூம் கட்டலாம். அதுக்காக கிட்னியை டொனேட் பண்ண போயிருக்கா சார். அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்கள் அவளை அவள் இஷ்டத்துக்கு விட்டு எதுவும் கட்டாயப்படுத்தாதேன்னு சொன்னதுனால அவள் கல்யாணம் வேணான்னு கோபிச்சுக்கிட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போனப்போ கூட சும்மாவே இருந்தேன் சார். அவளை கண்காணிக்க ஆள் போட்டிருந்தியா? ஆமாம் சார், சிவலிங்கம்னு ஒரு பையனை போட்டிருந்தேன். அவங்க கூட இன்னும் சில பசங்களும் அந்த வேலையை பார்த்தாங்க. அவன் வந்து கிட்னி விவகாரத்தை சொன்னதும் அடித்து பிடிச்சி அவளை கூப்பிட்டு கல்யாண விவரம் பேசியிருக்கேன் சார். அந்த பார்ட்டியை கிட்னாப் பண்ணி மிதிலாவோட கிட்னியை வேண்டான்னு சொல்லிடுங்கன்னு மிரட்டியிருக்கேன் சார். இப்போ மிதிலா எங்க? உங்ககிட்ட தான் இருக்கலா? எங்கிட்ட தான் சார் இருக்கா? லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கா? இது வரைக்கும் உண்மையை பேசிட்டு இருந்த நீ இப்ப ஏன் பொய் பேசுற? பொய்யா? சூரிய பிரபாகர், நான் எப்போ வந்தேன் தெரியுமா? இப்பதான் சார் வர்றீங்க? நான் நேத்தே வந்துட்டேன். நேத்தேக்கே வந்துட்டீங்களா? ஆமா, வந்து என்ன பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். தெரியலையே சார். அந்த பெங்களூர் மாரியப்பனை பிடிச்சி வார்னிங் கொடுத்து வந்திருக்கேன். என்ன வார்னிங் சார்? அந்த சாகர் சகானாவுக்காக 2,68,00,000 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். அதை வட்டியோட, அதாவது 15 வருஷ வட்டியோட வீட்டை விற்று கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் சார் அப்படி ஒரு வார்னிங் அவனுக்கு?
உங்ககிட்ட மிதிலாவை ஒப்படைச்ச மாதிரி அவங்ககிட்ட சாகரையும் சகானாவையும் ஒப்படைச்சிருந்தால. ஆமா சார். அவங்க ரெண்டு பேரும் மாரியப்பன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அவன் எங்கிட்ட சொல்லவே இல்லையே சார். எங்கிட்டையும் சொல்லலை. நான் அந்த பசங்களை ஸ்டேஷன்ல பார்த்ததும் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணது கோவிந்தா ஆயிடுச்சேன்னு நினைச்சிட்டேன். மாரியப்பன் அந்த பசங்க மாட்டி விட்டாங்களா சார்? இல்ல, அதுக்குள்ள அவன் ராத்திரியோட ராத்திரியா வீட்டை மாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். அதுக்கு தான் அவனுக்கு வார்னிங் கொடுத்தேன். இப்போ என்ன எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? உனக்கும் வார்னிங் கொடுக்கத்தான். எனக்கு என்ன சார் வார்னிங்? மிதிலா உங்ககிட்ட இல்லைங்கிற விஷயத்த எங்கிட்ட மறைச்சிட்டே சூரி. சார், மிதிலா ரேர் பிளட் குரூப் பார்ட்டி, உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு அவளோட மார்க்கெட் ரேட் எவ்வளவு தெரியுமா? தெரியாது சார். 25 கோடி. புரியுதா? புரியுது சார். அவளை எவனோ தூக்கிட்டு போக விட்டுட்டு நீ சரணோட அப்பாவை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன நாக்கு வலிக்க போறியா? சார் சொல்லு. சொல்லிடுறேன் சார். சொல்லுடா. சொல்றேன் சார். மிதிலாவை உன் தங்கச்சி மாதிரி வளர்க்கறதுக்கு நான் உனக்கு எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கேன்? கணக்கு வீட்டில் இருக்கு சார். கணக்கு எங்கிட்ட இருக்கு? இது வரைக்கும் 6,33,00,000 ரூபா அனுப்பியிருக்கேன். அவளை எத்தனை வயசு பொண்ணா உங்ககிட்ட கொடுத்தேன்? 7 வயசு பொண்ணா இருக்கும்போது கொடுத்தீங்க. உன் மனைவி கூட அவளை உன் தங்கச்சின்னு தானே தெரியும்? ஆமா சார், சொந்த தங்கச்சின்னு தான் சொல்லியிருக்கேன். அவ வந்த இந்த 16 வருஷத்துல எல்லா செலவையும் பண்ணி அவளை வியாபாரத்துக்கு ரெடி பண்ணி அனுப்புனா நீ டிராமா ஆடி அனுப்பல. இல்ல, நான் என்ன சார் பண்ணட்டும்? உங்க பிளான் படி நான் அவளுக்கு அநாத பசங்களை தான் மாப்பிளையா பார்த்தேன். கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு உங்ககிட்ட அனுப்பலான்னு பார்த்தா ஏதோ ஒரு குறை சொல்லி மாப்பிளைய வேண்டாங்கிறா. மீறி பேசுனா கோச்சிட்டு பிஜிக்கு போயிட்டா. திரும்பி 1 மாசத்துல மறுபடியும் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தா நான் ஒருத்தனை லவ் பண்றேங்கிறா. சரி, அவனுக்கே கட்டி வச்சு ஏமாத்தி அனுப்பலாம்னு பார்த்தா அவன் அந்த கிட்னி பார்ட்டி. என்ன சார் பண்றது? பசங்க ஷார்ப்பா இருக்காங்க சார். உன் தோட்டம் ஒண்ணு கொடைக்கானல்ல இருக்குல்ல? இருக்கு சார். அதோட வேல்யூ என்ன? 8 கோடி சார். இது வரைக்கும் மிதிலாவை வளர்க்கறதுக்கு நீ எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்க? மாசம் 2,00,000 ரூபாய் சார். மாசம் 2,00,000 ரூபாய்னா வருஷத்துக்கு 24 லட்சம். ஆமா சார். 14 வருஷத்துக்கு 2,80,00,000 ரூபாய் உனக்கு நான் கொடுத்துருக்கிற சம்பளம். அதாவது 6,33,00,000 ரூபாய். செலவு 2,80,00,000 ரூபாய். மொத்தம் 9,13,00,000 ரூபாய். உன் கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டிக்கு 8 கோடி ரூபா போச்சுன்னா கூட இன்னும் 1,13,00,000 எதை வச்சு கொடுப்பேன்றத நல்லா யோசி. இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? அதனால பிரச்சனை பண்ணிக்காம மிதிலாவை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்பட. போலீஸ்ல மட்டும் கேரியர் அவுட்டு. பணம் வேண்டாம். நான் இப்பவே அந்த சரணோட அப்பாவை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு மிதிலாவை மீட்டுட்டு வந்துறேன் சார். வெரி குட். அதை செய் முதல்ல. சார், அவன் தான் சார் போன. யாரு? மிதிலாவை கிட்னிக்காக கடத்திட்டு போனவன் சார். மிதிலாவை சாதாரம் இல்லாம கொண்டு வா. அவ என்னோட காஸ்ட்லெஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே சார். ஹலோ. ஹலோ. என்ன மிஸ்டர் சரண், ஃபோனில் சார்ஜ் இல்லையா? சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம் சார். எங்கள் அப்பாவை விட்டுருங்க சார். நான் உங்கள் ஒய்ஃபை மிதிலாவையும் விட்டுறேன் சார். வெரி குட். இது நல்ல டீல். நான் உங்கள் அப்பாவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். 1-2 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணுங்கள். சரிங்க சார். சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா பேசணும். ஏடா கூடமா எதுவும் பேசிட கூடாது. புரியுதா? சரிங்க சார். நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசு. ஹலோ சிவலிங்கம். அண்ணே, அந்த சரண் பையனோட அப்பாவை திரும்ப கொண்டு போய் அவன் வீட்லயே படுக்க போட்டுறேன். சரிங்க அண்ணே. அண்ணே, என்னடா எங்கண்ணா இருக்கீங்க? படப்பையில் இருக்கிற பழைய வீட்டில். ஏன்? கொஞ்சம் பணம் வேணும்ண்ணா. இப்போ முடியாது, காலையில் வாங்கிக்க. சரிங்க. எங்கடா இருக்கு அந்த பழைய வீடு?
கமிஷனர் கிட்ட விஷயத்தை சொல்லிட்டேன். அவர் வந்துகிட்டு இருக்காரு. மறுபடியும் தப்பு பண்றீங்க ஏசிபி. ஆட்டு தொட்டி டேவிட்டா, புதுப்பேட்டையில குப்பை கொட்டிக்கிட்டு இருந்த பேர்பார்ட்ஸ் வியாபாரி தான் நீனு. உன் பார்ட்னர் சூரிய பிரபாகர் சொல்லிட்டார். மத்தத கமிஷனர் வந்தது பேசிக்கலாம். சிவலிங்கம் சார், எல்லா பக்கமும் கதவை பூட்டிட்டியா? பூட்டிட்டேன் சார். இந்த கண்ணை பிடி, உள்ள போய் கதவை தாள் போட்டுக்க. கமிஷனர் வர்ற வரைக்கும் இவர் நகரக்கூடாது. நகந்தா சுற்று, பயப்படாத போ. அந்த பையன் அவனை சுட்டுட்டா என்ன பண்றது? சாகட்டும், அவன் சாக வேண்டியவன் தான். இவரு தண்டனை அனுபவிக்கட்டும். வந்து உட்காருங்க சார். ஒரு நிமிஷம் அண்ணி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்கட்டுமா? சரண் போன் பண்ணி எங்க அப்பாவை விட்டுடுங்கன்னு கேக்கும்போது என் தங்கச்சி எங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை கூட கேக்கலையேன்னு. நீங்க பண்ண ஒரே ஒரு போன் காலுக்காக நீங்க தப்பான ஆளுன்னு உங்களை டிவோர்ஸ் பண்றதுக்காக பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அண்ணி. அவங்கதான் கரெக்டோ? மித்லா, டாக்டர், உங்க அண்ணன் உன் மேல ஏன் பாசம் காட்டலன்னு உனக்கே புரியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவரை விடு. நீங்க வாங்க சார், உட்காருங்க. சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கீங்க, தெரியாம இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கிட்டீங்க. உங்க மேல கேஸ் வராம நான் பாத்துக்கிறேன். அப்ரூவரா மாறிடுறீங்களா? என்ன ஆயிரம் சார். குட். அப்படின்னா அந்த டேவிட் அலைன்ஸ் அறிகிற சுதனோட வியாபாரம் என்ன, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. கார்களோட உதிரி பாகங்களை திருடி வித்துக்கிட்டு இருந்த டேவிட்டுக்கு வெளிநாட்டுல சில கான்டாக்ட்ஸ் கிடைச்சதான் சார். எந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ்? கண்ணு, கிட்னி, இதயம், கல்லீரல், இந்த மாதிரி மனுஷ ஸ்பேர் பார்ட்ஸ ஃபாரின்ல விற்கிற வியாபாரிகளோட கான்டாக்ட்ஸ். அவங்க மூலமா நம்ம ஊர்ல அல்பாய்ஸ்ல இறந்து போற பேஷண்ட்டுங்களோட உடல் உறுப்புகளை வெளிநாட்டுக்கு விற்க ஆரம்பிச்சான் டேவிட். நாளடைவில் அவனுக்கு அங்க கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டாங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பார்ட்ஸ் தேவைன்னு ஆர்டர்ஸ் குவிஞ்சுது. இவ்வளவு உறுப்புகளுக்கு வெளியில எங்க போறதுன்னு அநாத ஆசிரமத்திலிருந்து குழந்தைகளை எடுத்துட்டு வர வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுத்து வளர்க்க சொன்னான். பெரியவங்களானதும் அந்த பிளட் குரூப் ஆட்களை பொம்பளைகளாக இருந்தா இங்க இருக்கிற யாராவது ஒரு வாடகை கொலையாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஹனிமூனு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். அங்க வச்சு அந்த வாடகை கொலையாளிய கொன்னு அவன் குற்றவாளி, அதனால சுட்டுட்டோம்னு பாடி அனுப்பி வச்சிருவோம். போன பொண்ணு எங்கன்னு இங்க போலீஸ் கேட்டா அதே மாதிரி ரிசம்பிளன்ஸ் உள்ள வேறொரு பொண்ணு டெட் பாடியோட இங்க வருவா. அவ மறுபடியும் வேற விசால அப்ராட் போயிருவா. பெரிய கிரைமா இருக்க பிரசன்னா? ஆமா. சரி, ஆம்பளைங்கன்னா என்ன பண்ணுவீங்க? விபச்சாரிகளை கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிட்டு போவோம். சேம் பேட்டர்ன். ஓ, அப்படி உங்க டீம்ல எத்தனை பேர்கிட்ட அநாத குழந்தைங்க வளருது? வெவ்வேறு வயசுல வெவ்வேறு இடத்துல 60 பேர் வளர்றாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு, பத்தாதுக்கு சம்பளம், இதெல்லாம் எல்லாமே டேவிட் தான் பண்றாரு. பண்ணையில கோழி வளர்க்குற மாதிரி மனுஷங்களை வளர்க்குறீங்க போல. அவ்வளவு பணம் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வருதா? வருது. இதோ மிதிலாவோட வேல்யூ 25 கோடியா. We'll be right back.
அப்படின்னா மிதிலா உங்க தங்கச்சி இல்லையா? இல்ல, அவளும் வளர்க்கப்பட்டவதா. மிதிலா, என்ன பெத்தவங்க கிட்ட இருந்து என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க பாருங்க. அழாத மிதிலா, சிலது விதிக்கப்பட்ட வாழ்க்கை, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மிதிலா? ஒண்ணு இல்லை டாக்டர். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க டாக்டர். உன் போட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டு உன் ஜாடியில் இருக்கிற உங்க அப்பா அம்மா யாராவது இருந்தா கான்டெக்ட் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் வேண்டாம், அது நடக்கிறபடி நடக்கட்டும். நீ என்ன பண்ண போற? சரணோட அப்பாவுக்கு ஒரு கிட்னியை கொடுத்துட்டு எங்கேயாவது வனவாசம் போற. மிதிலா, எங்கேயாவது போறதுக்கு பதிலா என் கூட சேர்ந்து வாழலாம்ல? ஏன், உனக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, லேட் ஆயிடுச்சு, நான் போறேன். எங்க போறீங்க? என் பொண்ணு சாகானாவும் என் பையன் சாகரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் வரேன்.